அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கல்கி சுப்பிரமணியம். நான் திருநங்கை சமூக செயற்பாட்டாளர், ஓவியர், கவிஞர் மற்றும் நடிகை. சகோதரி என்ற திருநங்கைகளுக்கான தொண்டு நிறுவனத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய சகோதரி அமைப்பின் மூலமாக திருநங்கைகளுடைய கல்வித்திறன், அவர்களுடைய அறிவுத்திறன் ஆகியவற்றை ஊக்குவித்து திருநங்கைகள் மேல் சமூகம் வைத்திருக்கும் மதிப்பீடுகளை, அதாவது தாழ்வான மதிப்பீடுகள் நிறைய இருக்குது சமூகத்தில். திருநங்கைகள் என்பவர்கள் பாலியல் தொழிலாளர்கள், பிச்சை எடுப்பவர்கள் அப்படின்னு பலவிதமான மதிப்பீடுகள் இருக்குது. வாய்ப்புகள் வழங்கப்படாத திருநங்கைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து, அவர்களை ஊக்குவித்து, அவர்களுடைய கலைத்திறனை கொண்டு வந்து, அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய கலைப்படைப்புகளை கொண்டு வருவது தான் எங்களுடைய சகோதரி அமைப்பினுடைய நோக்கத்தில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் ட்ரான்ஸ் ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது மூலமாக திருநங்கைகளுடைய கலைத்திறன், படைப்பாற்றல் இவற்றை ஊக்குவித்து அவர்களை ஓவியங்களில், அவர்கள் ஓவியம் வரைவதற்கு அவர்களை ஈடுபடுத்தி, இதுபோல் பல்வேறு இடங்களில் நிறைய படைப்பாற்றல் பயிற்சி வகுப்புகளை நடத்தி அங்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற திருநங்கைகளை அழைத்து அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வந்து சென்னை, கோவை, காஞ்சிபுரம், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் என்று தென்னிந்தியாவில் நிறைய இடங்களில் நிறைய திருநங்கைகள், கிட்டத்தட்ட 100 திருநங்கைகளுக்கும் மேற்பட்டவர்கள் ஓவிய படைப்புகளை வழங்கியிருக்கிறார்கள், பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுடைய ஓவியங்கள் எல்லாம் சென்ற மாதம் வந்து ஒரு ஓவிய கண்காட்சியில் வச்சோம். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதுபோலவே ஆனால் பல்கலைக்கழகங்களில், கல்விக்கூடங்களில் திருநங்கைகளுடைய படைப்புகள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கிறேன். ஏனென்றால் வளர்கிற தலைமுறை, இந்தியாவினுடைய அடுத்த தலைமுறை எதிர்காலம் என்பது பல்கலைக்கழகங்களில் தான் இருக்கிறது. திருநங்கைகளுடைய 40 மேற்பட்ட படைப்புகள், 50 திருநங்கைகள் படைப்பாளிகளுடைய படைப்புகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன.